கிழங்கு சாப்பிட போனாங்க என்ன கிழங்குனா ஈச்சங்கிழங்கு ஈச்சங்கிழங்கு சாப்பிட்றியா ஈசம்பழம் அதாவது இல்லைடா அது அது உள்ள அடியில் தண்டு மாதிரி இருக்குமத்தியா என்ன பண்ண போறீங்க அந்த இதெல்லாம் வெட்டிட்டு வெட்டிட்டு சாப்பிட போறாங்க அதுதான் கூட தீட்ட போகிறேன் அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் எப்படி நன்றாக அங்கே சாப்பிடலாம் அங்கே இருக்கவங்க பார்த்தா கூட நிறைய பேர் வராங்க நிறைய பேர் நிறைய பேர் யாரா சார் நல்லா தேய்ச்சிக்கும் இது மாதிரி குடவை மட்டும் போதும் இல்லை அவர் பத்தாவது படிக்கும் போது பத்தாவது படிக்கும் போது போனாங்க ஜாலியாக இருக்கும் நாங்கள் ஒரு கவா கோவில் எடுத்துக்கலாம்ல எடுத்துருப்போம் இது பண்ணுறதுக்கு ஆமாம் கோவில வெட்டி எடுத்துருப்போம் ஆ இந்த போகும்போது வெட்டி எடுத்துக்கலாம் பிளேஸே சும்மா அருமையாக இருக்கும் ஆமாம் லைட் லைட் எப்படி இருக்குன்னு சொல்ல அந்த பிளேஸுக்கு ஏன்னா இப்போ பாரு நண்டு பிடிச்சிது சரி போதும் இது போதும் நேற்றே சூப்பராக விட்டோம் இந்த குழந்தை நீங்கள் இந்தமாதிரி வேலைங்கெல்லாம் கருமாட்டுற கூட தான் சரியாக இருக்கும் இதுவே நல்லா இருக்கும்டா கருமாட்டை தேய்ச்சி வச்சுருப்பாங்க நல்லா எப்படி தேய்ச்சி பளிச்சுன்னு இருக்கும் எல்லாமே வெட்டி வெட்டி வேறு பளிச்சுன்னு இருக்கும் மண்ணில் போய் படுதில்ல இதெல்லாம் கருப்பாலாம் இருக்காது வெட்டி 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 இது எல்லாமே பளிச்சுன்னு இப்படி இருக்கும் நம்ம சுற்றி தட்டினால மட்டும்தான் இது பளிச்சுன்னு ஆகும் இல்லைன்னா கருப்பாக தான் இருக்கும் சரி கொடுவா தீத்தியாச்சு இனிமேல் போகலாம் போகலாமா கேங்க மாட்டேன் நீ வரீங்களா சைக்கிள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமா எப்படி சைக்கிள் எங்கே எடுத்துகிட்டு தெரியல அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் தெரியலாம் போகலாம் இதை குறிச்சு வண்டி குறிச்சு திருப்பா வேணாம் செம்ம வேட்டடா சின்ன சின்ன மீன்லாம் இருக்கு பார்த்தீங்களா சின்ன மீன் இருக்கா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் வெயில் வேறு பயங்கர மாட்டேங்குது தண்ணி தாக்கம் எடுக்குது இங்கே பைப் இருக்குது சரி தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம் தண்ணி சூப்பராக இருக்குல்ல
சூப்பரா இருக்கு புரியுங்களா இருக்கு எங்க ஊர் காட்டு கோயில் வேடியப்பன் சாமி வேடியப்பன் சாமி தானே அது வேற சாமி இல்ல வேடியப்பன் சாமி தானே அது எப்ப கட்டினாங்க நான் ஊர் பொம்பை கட்டிருக்கேன் 2018ல கட்டிருக்காங்கல்ல ஆமா முத ஒரு சின்னதா ஒரு சிலை வச்சிருந்தாங்க அதாவது இது வச்சு வச்சிருப்பாங்கல்ல களிமண்ல செஞ்சு சுட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருந்தாங்க இப்ப கட்டிட்டாங்க இதாங்க எங்க ஊர் வேடியப்பன் சாமி காட்டு கோயில் சரி நாம இங்க தான் போறோம் சிவா போயிட்டு போ அப்ப நோண்டு வா 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 நோண்டு வா அந்த குளோஸ் போறானே அங்க போய் நிக்கிறேன் அதிலடா வந்துடா இங்கே பாருங்க இந்த காட்டில் தான் நாம் வந்து நல்ல ஒரு ஈச்சங்கிழங்க தேடி கண்டுபிடிச்சி சூப்பரான ஒரு ஈச்சம் செடியை கண்டுபிடிச்சி அதை தேடி எடுத்து இன்றைக்கி பசி ஆற களைப்பார சாப்பிட போகிறோம் இவங்க ரெண்டு பேர் ஈச்சங்கிழங்கே சாப்பிட்டதில்ல அதனால தான் நானும் வரேன்னாங்க சரி கூப்பிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஒரு ஈச்சங்கட்டையை கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் நிறைய கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வெட்டி பார்க்கலாம் வெட்டி போறேன்னா பயங்கரமான முன்றா இது குத்தன்ஸ் அவள் தான் இது அம்மா குத்தியாதீங்களா ரொம்ப விஷம் மாதிரி இருக்கும் ஆம்பு வச்ச வீடு யார இல்ல குத்தி ஆ முள்ளு குத்திட்டே இருக்கா வெட்டி வரண்டல்ல குதா வா வா குத்தி தா ஆமா குத்தன்ஸ் தான் பெரிய இது அதனால போடு பிரங்க புடி பார்த்து கையில் இருக்கிட்டு போ கூட்டா தூக்கி இருக்குதா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான முள்ளு முள்ளு கொத்திச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படியே விஷம் மாதிரி ஆயிரும் அது வந்து நெறி ஏறுற மாதிரி ஆயிரும் அப்படியே அந்த குச்சியதான் இருக்கு வேர்வை கண்ணுக்குள்ள போகுது அப்படி எரியுது இது ஒரு வீடு விராஜ் வரேன் சூப்பரா வீடு இல்லையா உட்காந்து கூட்டு தின்னலாம்
பாருங்கள் பயங்கர கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே முடியல. பாதியிலே விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சரி பாதி வெட்டியாச்சு விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு எப்பா மனுஷன் டயர்டாகிட்டான் உண்மையிலே சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து வேலை செஞ்சதே இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ உள்ளே வெயிட் ஆகுது, கிழங்கு வெயிட்டாக இருக்குமான்னு தெரியல. இது வந்து இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம ஏமாத்தான் வந்துடும் வந்து கழிச்சுனேன் கொஞ்சமாக கொஞ்சமாக கழிச்சுனேன் அந்த எல்லாருமே. டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க, ஒரு வே கண்டுபிடிச்சாச்சு கிழங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கிழங்கு கண்டுபிடிச்சி தின்னுட்டுருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்பா வயிறு ரொம்ப போச்சு. அதான் பெருசாக இருந்தால் சாப்பிடவே முடியாது. கிழங்கு பெருசாக இருந்தா அவனுக்கு ரொம்பச்சா நம்பியிருக்காது அவனுக்கு, அவன் செம பசியில் இருக்கான். அது மட்டும் கிழங்கு மட்டும் பெருசாக இருந்தால் வச்சுக்கோ சாப்பிடவே முடியாது நம்ம. அவனுக்கு கசுவோம் இந்த தின்னு ரைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ரைட்டாக கசக்க முடியும். இந்த மாதிரி கிடச்சுண்ணா அது கசக்கும். இப்போ பாருங்கள் இதை வெட்டி எடுக்கிறதுல பயங்கர கஷ்டமாச்சு. போனால் போதுன்னு விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சேன், ஏன்னா முடியல அவ்வளோ டயர்டாகிட்டேன். சரி வந்துட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெட்டி முடித்து சாப்பிட்டோம். ஆனால் செம டேஸ்ட்டுங்க. இவ்வளோ டயர்டாக இருந்து சாப்பிட்டோன்னே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பசி ஆறின மாதிரி இருக்குது. அதெல்லாம் பசி ஆறின மாதிரி இருக்குதா? லைட்டாக பசி ஆறின மாதிரி ஆறு மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு பெரிய கட்டையாக இருந்தால் வச்சுக்கோ பசி அடங்கியிருக்கோம். சாப்பிட்டோம், நல்லாயிருக்கு, செம டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தை பிறந்தா அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறந்த உடனே வயிற்றுக்குள்ளே வந்து நிறையா நச்சு கிருமிகள் அப்படியே தங்கிடும். அந்த கிருமியெல்லாம் வெளி அழுக்கெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இது கொடுத்தா வெளியேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரில் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், அது அந்தளவுக்கு நல்லதான். அதேமாதிரி குளிர்ச்சி. சரி ஒரு வழியாக முடிச்சிட்டோம், சரி வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை பை.